ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृति आधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिल्पुडिसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்கொளிரக்காணு நாளே. காவிய நாயகன் கரி சக்கரவர்த்தி கம்பன் காட்டக்கூடிய ராமபிரானின் அற்புதங்களை அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். காவிய நாயகனாக ராமாயணத்திலே பிடிச்சோருக்கு நெய்யிடுமா போலே என்று ஒரு வாக்கியம் சொல்லுவார்கள். பிடிச்சோருக்கு நெய்யிடுமா போலே, அதாவது ராஜகுமாரர்களில் அரசனுடைய பிள்ளைகள் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு பிடி சோருக்கும் நெய்யிடுவார்களாம். அது மாதிரி இங்கே கம்பனுடைய ராமாயணத்தில் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ராமனுடைய நினைவு, ராமனுடைய சூழல், ராமனுடைய அற்புதங்கள் எங்கெங்கே ஏற்படுகிறதோ அதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ராம பக்தனாகிய கம்பன் அற்புதமாக பேசுவான். எனவே இந்த காவிய நாயகனாக ராமனை நாம் அனுபவித்து வருகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் இன்று இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடியது சுக்ரீவனும் ராமனும், சுக்ரீவனும் ராமனும். ஆஞ்சநேயன் மானியாம் படிவம் தாங்கி என்றபடி பிரம்மச்சாரி வடிவத்திலே அனுமனை அனுமன் ராமனை கண்டு அனுமன் ராமனால் புகழப்பட்டு சொல்லாலே தோன்றித்தன்றோ யார்கொழி சொல்லில் செல்வன் என்றெல்லாம் புகழப்பட்டு இப்பொழுது அனுமன் ராமனையும் லக்குவனையும் சுக்ரீவன் இருப்பிடத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது நான் சுக்ரீவனை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ராமனையும் லக்குவனையும் அங்கே அமர் செய்து உள்ளே செல்லுகிறான். அங்கே வாலியின் ஏவலின் வரவினார்கள், வாலியினாலே அனுப்பப்பட்டு வருகிறார்களோ என்று பயந்து கொண்டிருந்த சுக்ரீவனிடத்திலே அனுமான் பேசுகிறான். யார் வந்திருக்கிறான் தெரியுமா? மேலவன் திருமக குறை செய்தான் விரை செய்தார் வாலி என்ற அளவு இயலாவலிய நான் உயிர் தர காலம் வந்தனல் இடற்கடல் கடந்தனம் ஆலம் உண்டவனின் நின்று அது நடம் புரிகுவான். சந்தோஷமாக உதித்துக் கொண்டு ஆஞ்சநேயன் சுக்ரீவனிடத்திலே வாலியை கொள்வதற்கு காலம் வந்தான். இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மண்ணுள்ளார் விண்ணுள்ளார் மருளார் வேறுள்ளார் என்னுளார் இயலுளார் இசைவுளா திசைவுள மண்ணுளார் விண்ணுள மாறுளார் வேறுளார் என்னுளார் இயலுள இசையுளார் திசையுளர் கண்ணுளாராயினார் பகைவுளார் கழினிடும் புண்ணுளாராயுவிற்கு அமுதமே போலுளார். கம்பன் கையிலே ஒன்று கிடைத்து விட்டால் அந்த ஆறார் என்று மண்ணுளார் விண்ணுளார் மாறுளார் வேறுளார் எண்ணுளார் இயலுளார் இசையுளார் திசையுளார் கண்ணுளார் பகையுளார் கை நெடும் புண்ணுளார் அமுதமே போலுளார். சர்வம் வியாபியாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிய ராமன் மண்ணுற்று வரிவில் ஏந்தி மனிதனாக வந்திருக்கிறார். அதை நினைத்து கொண்டு இவன்தான் இந்த உலகத்திலே உள்ள மண்ணுளார், அவர்கள் விண்ணுளார், பாதாளத்திலே உளார், வேறு உளார், சொல்லாக உளார், இசையாக உளார், எப்படி இருந்தாலும்
கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தரும் பரந்த அண்டமினே கரந்தெங்கும் பரந்துள. அற்புதமாக பேசுகிறார் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். அது மட்டுமா, இவர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அழகினார் அறிவினார் நீதியார் கருணையும் நெறியினார் நெறிவையும் பேதியார் நிலமையார் எவனினும் பெருமையர் காதிசேய் தருநெடும் கடவுள் வெண் படையினார். விஸ்வாமித்திரனாலே கொடுக்கப்பட்ட படைகளை உடையவர்கள் எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறார். வேலிகள் சினவு தாடகை விழுந்துருளவில் கோழிய கொடுமையால் புதல்வனை கொன்று தாதகை கொன்று சுபாகுவை கொன்று காலியல் பொடியினால் நெடிய கற்படிவமாம் ஆலிகைக்கு அரிய பேர் உருகழித்தருளினான். அதலிகையை காப்பாற்றியவன் வில்லிரு தருளினான் மிதிலை புக்கனையனாய். மிதிலையிலே சென்றபொழுது வில்லை ஒடித்தவன் அது மட்டுமா, வளையுடை புனரிசூ மகிதல திருயலாம் இளையவர் குதவியே தலையெழுந்தருளினார். அற்புதமான கருத்தை சொல்லுகிறான் அருமையான அனுமன். தேவையானிடத்திலே தேவையானவற்றை சொல்லுகிறான். இவன் தன் தம்பிக்கு இந்த நாட்டை அளித்தவன் சுக்ரீவனே, நீயும் தம்பிதானே. இந்த நம்பி உனக்கு தம்பியாகிய உனக்கு இந்த நாட்டை அளிப்பான் என்ற ஒரு குறிப்பை சொல்லுகிறார். அது மட்டுமா, இவ்விராகவன் வெகுண்டெழுமிரா அணையனாம் அவ்விராதன இரா வகை துடை தருளினான். விராதனை கொன்றவன் இவன்தான். கரண் முதல் கருணைய கவர் கடற்படையோடும் சிறனுக சிலை குணி துதவுவான் திசை உழா பரமுக பகை குணி தருளுவான் பரமரம் அரண் முதல் தலைவர் கதிசய திரளியன். இந்த தலைப்பு கம்பனின் காவிய நாயகன், கம்பனின் காவிய நாயகன். தமிழை கம்பனிடத்தில் எப்படியெல்லாம் விளையாடுகிறது பாருங்கள். கரண் முதல் கருணைய தவர் கடற்படையோடும் சிரமுக சிலை குணி துதவுவான் திசை உளார் பரமுக பகை குமி தருளுவான் பரமராம் அரண் முதல் தலைவன் கதிரிய திரளினான். இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறான், கரணை கொன்றவனும். அது மட்டுமா, அற்புதமாக கவனிக்க வேண்டும் கம்பனுடைய தமிழ். நமக்கு கிடைத்த பாக்கியம் இது. அழகான தமிழை அற்புதமான கம்பன் எப்படி பேசுகிறான் பாருங்கள். மாரீசனை கொன்றதை பற்றி அழகாக சொல்லுகிறான் கம்பன். யாருக்கு? சுக்ரீவனுக்கு. சுக்ரீவன் பயத்தை போக்குவதற்காக அவன் மனிதன் அல்ல, அவன் வாலியனுடைய தூதுவன் அல்ல. ஆயமால் நாகராள் ஆழியானேயலால் காயமானாயினான் அவனே காவலா. மனிதனாக வந்திருக்கிறான் ஆனால் இறைவன் இவன். நீ அமான் நேர்தியால் நேரிலா மாரீசனாம். கவனியுங்கள், மாயமான் ஆயினான் மாயமானாயினான் 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 மாய மானாயினான் மா யமானாயினான். உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மொழி உண்டா? யாமறிந்த புலவரிலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதையெல்லாம் படித்து விட்டுதான் பாரி சொல்லியிருக்கிறார். கம்பன் என்றொரு மனிதன் வாழ்ந்ததும் தமிழுக்கு என்ன ஒரு பெருமை பாருங்கள். மாயமானாகினான் மா யமானாகினான். மாரீசன் மாயமானாகினான், அவனுக்கு மா யமான் யமனாக ஆகினானாம். அது மட்டுமா, அந்த கபந்தம் இருக்கிறானே அவன் எப்படிப்பட்டவன். உக்கந்தமும் உடல் பொறையை துறந்து உயர்பதம் புக்கந்தமும் நமக்குறை செய்யும் புறையவோ திக்கந்த நெடுந்திரள் கரம் சினவு தோல் அக்கவந்தனும் நினைந்த மரர் தாழ் சவரிபோல் அக்கவந்தனும் நினைந்து அமரர் தாழ் கவரிபோல். இப்படி சொல்லி அவன் சாதாரணமானவன் அல்லன். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லுகிறார். எனவே அழகாக சொல்லிக்கொண்டே வருகிறார்.
மாயையால் மதியிலா நிறுதல்கோன் மனைவியை தீயகான் நெறியினுத்தனன் அவன் தேடுவார் நீயையா தவமிழை துடமையால் நெடுமனம் தூயையா உடையால் உறவினை துணையுவ நீ அவருக்கு துணையாக போகிறாய் இது உனக்கு கிடைத்த புண்ணியம் என்கிறான் அது மட்டுமல்ல இந்த வந்திருக்கக்கூடிய ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மிகச்சிறந்த தந்திரும் தனர் அருள் தகை நெடும் பகை நாம் இந்திரன் சிறுவனு கிருதியின் திசை தரும் இந்திரன் சிறுவனாகிய வாலிக்கு இறுதி வரப்போகிறது புந்தியின் பெருமையாய் போதரு என்று உரை செய்தார் மந்திரம் கெழுமுனோர் மனபுணர்ந்து உதவுவார் அற்புதமாக சொல்லிவிட்டான் சுக்ரீவனுக்கு கவலை தீர்ந்து பயகர்த்து பயநாசனா துணிந்து நிற்கிறான் சுக்ரீவன் ராமனை வரவேற்க ராமன் வருகிறான் சுக்ரீவன் வருகிறான் ரெண்டு பேரும் தழுவிக் கொள்ளுகிறார்கள் அண்ணாம் உடையலாம் அறிவினால் உணர்குவான் உன்னையே உடையற்கு அறியது எப்பொருளரோ பொன்னையே பொருவாய் போதென போதுவான் தன்னையே அணையவன் சரணம் வந்து அணுகினான் முகமக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகலக நட்பது நட்பு உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் இரண்டு பேரும் மனைவியை பிரிந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் நாட்டை இருந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் தனியாக இருக்கிறார்கள் எனவே இரண்டு பேரும் தழுவிக் கொள்ளுகிறார்கள் அந்த சமயத்திலே கண்டனல் என்ப மன்னோ கதிரவன் சிறுவன் காமர் குண்டலம் துறந்த கோல வதனமும் குளிக்கும் கண்ணும் புண்டரீகங்கள் பூத்து புயல் தை பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகதிரியனானை கண்டனல் என்ப மன்னோ ராமபிரானை பார்க்கிறானாம் சுக்ரீவன் பார்க்கிறான் ராமன் சுக்ரீவனை பார்க்கிறான் சுக்ரீவன் ராமனை பார்க்கிறான் அப்படி சுக்ரீவன் பார்த்த பொழுது ராமனை முதல் முதல் பார்க்கிறான் நோக்கினால் நெடுதி நின்ற நொடி வரும் கமலத்து அண்ணல் ஆக்கிய உலகம் எல்லாம் அன்று தொட்டின்று காரும் பாக்கியம் புரிந்த எல்லாம் குவிந்திரு வடிவமாகி மேக்குயர் தடந்தோள் பெற்று வீரராய் விளைந்ததென்ப நோக்கின நெடுதி நின்ற அங்கே ராமனையும் லட்சுமணையும் பார்த்து கொண்டே இருக்கிறானாம் கம்பனுடைய பாட்டு அருமையான பாட்டு தேரினா அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவரே பார்க்கும் பொழுதே உயர்வர உயர் நலமுடையவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதி அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவரன்றே பசுபதி விதி பூஜா பாத்துமாம் தேவநாதகா தேரினா அமரர்க்கு எல்லாம் தேவராம் தேவரந்தே மாறி பிறப்பில் வந்தார் மானிடராகி வந்தே யசநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராமவனிகே தனஹா நாத பரியங்கமுஷிஜ அகதோ யோத்யாபுரி ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்து சாதாரண மனிதன் அல்ல தேவதேவன் இங்கு வந்திருக்கிறான் ஆறுகொள் சரிதத்தானோ அயனோ என்று இவர்கள் ஆதி வேறுள குழுவை எல்லாம் ஆணுடம் வென்றதன்றே கம்பனுடைய உயர்ந்த குரல் வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதன்றே அரிது அரிது மானிட ராதலரிது மானிட ராஜினும் கூங்குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தலரிது பேடு நீக்கி பிறந்த காலையும் தானவும் தவம் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திரிந்தடுமே என்று ஐயத்துள் வாழ்வா அங்கு வாழ்வ மனிதனாக பிறந்து விட்டால் அவன் தெய்வமாகலாமா தெய்வத்தன்மை அடையலாம் வேறுள குழுவையெல்லாம் ஆறுகொள் சடிலத்தானும் அயனும் என்று இவர்கள் பிரம்மன் ருத்திரன் இப்படி உலகத்திலே இவ்வளவு 30 கோடி தேவர்கள் அஷ்டவசுக்கள் ஏகாதசி ருத்ரர்கள் துவாசாச்சியர்கள் அத்தனை பேரையும் வெல்லுகிறதா மனிதன் ஏன் ராமன் மனிதனாக பிறந்ததனாலே மனித குலத்துக்கே பெருமை என்கிறார் வேறுள குழுகையெல்லாம் மானுடம் வென்றதம் ராமபிரான் அழகனை குறுகினான்
அவ்வண்ணனும் அறுத்தி கூற புனை மலர் தடக்கை நீட்டி போந்து இனிது இருத்தி என்றான். இரண்டு பேரும் கைகளை நினைத்து உவா வர வந்து கூடும் உடுபதி இரவி ஒத்த அழகாக சொல்லுகிறார் இங்கே கம்பன். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது போல அமாவாசையிலே இங்கே இருவரும் சேர்ந்தார்களாம். கூட்டமுற்று இருந்த வீரன் குறித்ததோர் பொருட்கு முன்னால் ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும் வியந்தொத்தார். அருமையான வார்த்தைகள். தவமும் முயற்சியும், தவம் இருக்க வேண்டும், முயற்சியும் இருக்க வேண்டும். மீட்டும் வாழ் அறக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டுவர் கல்வியோடு ஞானமும் கிளைத்தொத்தார். பின்னாலே விநாசாயச துஷ்கிருதாம், அறக்கரை அழிப்பதற்காக அச்சாரமாக இங்கே கல்வியும் ஞானமும் சேர்ந்தது போல வெறும் கல்வி அறிவினால் ஆகுவதுண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றக்கடை என்றான். ஞானி என்ன செய்வான்? பண்டிதா சமதர்சினா. ஆகையினாலே கல்வி இருக்க வேண்டும், ஞானமும் இருக்க வேண்டும். சுக்ரீவனும் ராமனும் பேசுகிறார்கள். செல்வ நின்னை நாயகம் உலகுக்கெல்லாம் என்னலாம் நலம் மிக்கோயை மேயினேன் விதியே நல்கி மேவலாகாது என்கின்ற அருக்கன் சே அரசை நோக்கி சுக்ரீவன் சொல்லுகிறான், என்னைப் போல யார் தீவனை விற்றார்கள்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கும் தெரியுமா? மையறு தவத்தின் வந்த சவரியும் மலையில் நீ வந்து எய்தின இருந்த தன்மை இயம்பினள். ராமனும் சுக்ரீவனும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்பொழுது சுக்ரீவன் சொல்லுகிறான், என்னுடைய நிலை மிகவும் மோசமானது, நான் ரொம்ப வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது கவலைப்பட வேண்டாம். ராமபிரான் பேசுகிறார், சுக்ரீவனே இங்கே நீ இருப்பதை சபரி சொன்னால் யாங்கள் உற்ற கையறு துயரம் என்னால் கடப்பது கருதி வந்தோ மையனின் தீரும் என்று அறிக்குலத்தலகம் சொல்வ. அற்புதமான விஷயம் இங்கே. சுக்ரீவன் ராமனிடத்திலே நான் மிகவும் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். ராமன் சுக்ரீவனிடத்திலே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, இது என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள். சுக்ரீவன் ராமனையே துணை என்று நினைக்கிறான், ராமன் சுக்ரீவனையே துணை என்று நினைக்கிறான். முரணுடை தடக்கை ஓச்சி முன்னவன் பின்வந்தேனை இருள் நிலை புறத்தின் காரும் உலகெங்கும் தொடர இக்குன்று அறகுடைத்து ஆகி உய்ந்தேன் உயிர் துறக்கலாற்றேன் சரணுனை புகுந்தேன் என்னை தாங்குதல் தருமம் என்ற சரணுனை புகுந்தேன். ராமபிரான் சுக்ரீவனிடத்திலே உதவி கேட்கிறான், சுக்ரீவன் ராமனிடத்திலே உதவி கேட்கிறான். இரண்டு பேரும் சமமாக தோழன் என்றால் அப்படிதான் இருக்க வேண்டுமோ என்னமோ தெரியல. எனவே இரண்டு பேரும் சமமாக இருக்கும் பொழுது அப்ப ராமபிரான் சுக்ரீவை பார்த்து அற்புதமாக பேசுகிறார். இது முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை தான் மறைந்திருந்து கூட வாலியை கொல்ல வைக்கிறது. மற்றினி உரைப்பதென்னே, மற்றினி உரைப்பதென்னே, வானிலை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். தீயரே எனினும் உன்னோடு ஊற்றவர் எனக்கும் ஊற்றார். உன் கிளை எனது என் காதல் சுற்றமும் உன் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்றார். சுக்ரீவ சக்கியம் அற்புதமானது. ராமாயணத்தில் நட்பு என்றால் இதுதான் நட்பு. எப்படி நட்பு? மற்றினி உரைப்பதென்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் பாருங்கள், பந்தம். இது ஒப்பந்தம். ராமனும் சுக்ரீவனும், இப்போ ராமன் பேசுகிறார், சுக்ரீவா வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். உனக்கு யார் யார் எதிரிகளோ, உன்னை யார் யார் எதிர்க்கிறார்களோ எனக்கும் எதிரிகள். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். முக்கியமான விஷயம். ராமன் சுக்ரீவ சொல்லுகிறார், தீயரே எனினோ உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்லை, உன்னோடு சேர்ந்திருந்தால் எனக்கு உற்றவர். என்ன பொருள்? இறைவனிடத்திலே பக்தனாக யார் இருக்கிறானோ அவனுக்கு உறவெல்லாம் பகவானுக்கு வேண்டியவளாகி விடுகிறார்கள்.
உன் கிளை எனது என் காதல் சுற்றம் உன் சுற்றம் நீ என் இன்னுயிர் துணைவன் என்றார். இப்படித்தானே குகணத்திலே சொன்னான், இப்படித்தானே விபீஷணரே சொல்ல போகிறார். எம்பெருமானுக்கு அவ்வளவு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருள்வான். ஆற்றது குரங்கு சேனை அஞ்சனன் சிறுவன்மேனி போர்த்தன புடித்ததுரோ முப்புலகங்கள் பூவின் மாறி தூர்த்தனர் இன்னோர் மேகம் சொரிந்தன அழகன் சொன்ன வார்த்தை எக்குலத்தோர்க்கும் மறையினும் மெய் என்று உண்ணா அழகன் சொன்ன வார்த்தை. கவனிக்கிறோம் கம்பன் என்ன அழகாக நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடற்கரை வார்த்தை விபீஷணுக்கு சொன்னது, தேத்தட்டு வார்த்தை அர்ஜுனுக்கு சொன்னது. ஆனால் இங்கே கம்பன் இது யாருமே கவனித்திருக்க மாட்டார்கள். இங்கே சொல்லுகிறார் அனகன் சொன்ன வார்த்தை, இது ரிஷிமுக பருவத்திலே கிஷ்கிந்தை வார்த்தை. என்ன வார்த்தை? தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். பழுதில உழுகலாற்று பல சதுப்பேதிமார்கள் இழிகுலத்தவர்களேனும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமில் கொடுமில் என்று நின்னோடு முக்க வைவடருளினாய் போல் ஊனகாரகள் செய்யும் ஊனமாயினகள் செய்யும் ஊனகாரகர்களேனும் போனதம் செய்த சேடம் பெருவரேல் புரிதமன்றே. பக்கத்துக்கு அவ்வளவு பெருமையை தருகிறார். எல்லோரும் சோலைக்கு செல்லுகிறார்கள். சுக்ரீவனோடு விருந்து உண்ணுகிறார்கள். அங்கே கம்பன் அழகாக நல் விருந்தும் ஆயினால் கஸ்ட் அல்லது இதுவரை வருத்தத்தோடு இருந்த சுக்ரீவனுக்கு விருந்து என்றால் புதுமை என்று பெயர், புது வருகை என்று சொல்லலாம். அப்படியாக விருந்து என்கிறான். விருந்துமாகி அம்மைமை அன்பினோடு இருந்து நோக்கி நொந்து இறைவன் சிந்தியா பொருந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய் கொரோனியும் பின் என்ற அப்போது கேள்வி கேட்கிறார். சுக்ரீவனே, வீட்டிலே மனைவி இல்லையா? நீயும் பிரிந்திருக்கிறாயா? அப்பொழுது இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு மாருதி சுக்ரீவன் நிலையை சொல்லுகிறான். வாலி என்றுளான் வரம்பில் ஆற்றலான். சுக்ரீவனுக்கு எதிரிலேயே ராமனிடத்திலே அருமன் பேசுகிறான். வாலி என்றுளான் வரம்பில், வாலி என்று ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு கணக்கில்லாத சக்தி உண்டு. சுழலும் வேலையை கடையும் தோழினால் அவன் ஒருவனே மந்தரமலையை களையக்கூடிய சக்தியுடையவன். மலையின் நின்றியும் மலையின் தாவுவான், ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு தாவக்கூடியவன். அட்டமூர்த்தி தாழ் பணியும் ஆற்றலான், மிகச்சிறந்த பக்தியை உடையவன். வாலி எப்படிப்பட்டவன் தெரியுமா? கால் செல்லாது அவன் முன்னர் கண்டவன், வேல் செல்லாது அவன் மார்பில் வெல்வியான். வால் செயலாத வாயலது ராவணன், கோல் செயலாது அவன் கூடை செயலாதரோ, கால் செயலாது அவன் முன்னர் கண்டவேல், வேல் செல்லாது அவன் மார்பில். காற்று பயப்படும், ஒருவனுடைய வேல் அவன் மார்பை துளைக்காது. ராவணனே இவனிடத்திலே பயப்படுவான். ஒரு சமயத்தில் ஒரு கதை சொல்லுகிறார்கள், கர்ண பரம்பரை கதை. ராவணனையே அங்கதன் படுத்து கிடந்த தொட்டிலே கட்டினான் என்று சொல்லுவார். அது மட்டுமா, இவன் தோளாலே பெரிய பெரிய மலைகளையே தூக்கி விளையாடுவானாம். மார்பிடந்தமாயனினும் மற்றவன் கார்கிடந்த தோல் தகையவல்லதோ. இவன் மார்பிலே இருக்கக்கூடிய அந்த மாலை வாசகி பாம்பை போல இருக்கக்கூடியது. இவன் என்ன செய்வான் தெரியுமா? கடலையே கலக்குவான், காற்றையே எதிர்ப்பான். கடல் உழைப்பதும் கால் சலிப்பதும் மிடல் அருக்கர் தேர் மீது செல்வதும் தொடர மற்றவன் கழியும் என்றால் அடலின் வெற்றியா அயலின் ஆவலோ. இவனுக்கு விளையாட்டு பொருள்கள் பஞ்சபூதங்கள் தான். எனவே இவன் படைகளை உடையவன். வெள்ள மேழு பத்துள்ள மேருவை தள்ளலான தோழறியும் தானையான் வள்ளலே அவன் வலியின் வன்மையால் உள்ள ஒன்றிய உயிர் வாழும். இவன் நினைத்தால் எல்லா உயிரும் வாழும்.
இவனிடத்தால் எல்லா உயிரும் அழியும். இவனிடத்திலே மேகங்கள் கர்ஜனையை நிறுத்திக் கொள்ளும், சிங்கங்கள் கர்ஜிப்பதை நிறுத்திக் கொள்ளும், காற்றும் புயல் காற்றாக இல்லாமல் மின்காற்றாக இருக்கும். மழை இடி புறா வயவஞ்சியமா முளை இடி புறா முரண்மின் காலுமென் தழை துடி புற சார் உடாதவன் விளைவிடத்தின் மேல் விழிவை அஞ்சலால். இப்படிப்பட்டவன் வாலி. உடனே ராமன் கேட்கிறான், என்ன விரோதம் என்று கேட்கிறான். அப்படி கேட்ட பொழுது கதையை சொல்கிறான், மாயாய் ஒருவன் வந்தான், அவன் வாலியை துரத்தினான், வாலிக்கும் அவனுக்கும் சண்டை வந்தது. அப்பொழுது பயந்து ஓடினான் மாயாவி, வாலி பின்னாலே ஓடுகிறான். வாலிக்கு உதவியாக அழைக்காமலே தம்பியாகிய சுக்ரீவன் ஓடுகிறான். அந்த மாயா ஒரு குகையிலே புகுந்து விட்டான். வாலியும் போகிறான். வாலி திரும்பி பார்த்தால் தன் தம்பி நிற்கிறான். இங்கேயே காத்துக் கொண்டு வந்து விடேன், உள்ளே சென்று விட்டான் வாலி. வெள்ளக்கணக்கிலே ஆகிறது, வாலி வரவில்லை. எனவே ரத்தம் வருகிறது. இதற்குள் ஊர் மக்கள் வந்தார்கள். வந்து ஐயா வணங்கி அண்ணல் இன் வரவிலாமையல் உணங்கி உன் வழிப்பட உண்ணுவேற்கு இனங்கரின்மையால் இறைவன் உம்முடைய கணங்கள் காவல் உன் கடமை என்றனர். ஊர் மக்கள் வந்து சொன்னார்கள். கிஷ்கிந்தை வாசிகள் சொன்னார்கள், சுக்ரீவனிடத்திலே அண்ணன் உள்ளே சென்று விட்டான், மாயாவியோடு சண்டை போட்டான், யார் ஜெயித்தாரோ தோற்றாரோ தெரியவில்லை, ரத்தம் வெளியே வருகிறது, நாட்டுக்கு அரசன் இல்லை, நீ வந்து ஆட்சி செய்து கொண்டிரு என்று அழைத்தார்களாம். எனவே வேறு வழி இல்லாமல் சுக்ரீவன் ஆட்சி ஏற்றுக் கொள்கிறான். அப்பொழுது வெற்றி பெற்று விட்ட வாலி சுக்ரீவன் இல்லாததை பார்த்து, அவன் அரசவையிலே அரசனாக இருப்பதை பார்த்து சினப்பட்டு அவனை கீழே பிடித்து தள்ளி தண்டிக்க நினைக்கிறான். அப்பொழுதுதான் சொல்லுகிறான், ஆறினானும் வந்தடி வணங்கினான் ஆணையங்கி யுவரசை எய்திவாள் நான் இல்லாத என்னவையை நல்குவாய் பூனிலா நிலை பூனிலா தோளினை பொறா என கோணினான் நெடும் கொடுமை கூறினான். காலிலே விழுந்து வணங்கினான். நானே ஆசைப்பட்டு வரவில்லை, ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னான். இப்படியெல்லாம் சொன்ன பொழுது கூட அவன் என்ன செய்தானா, உருமை என்றிவர்க்குரிய தாரமா மறுமறந்தையும் அவன் விரும்பினான் இருமையும் துறந்திவன் இருந்தனன் கருமவிங்கிரேயம் கடவுள் என்றனன். சுக்ரீவன் வாலிக்கு பயந்து கொண்டிருக்கிறான். தம்பி மனைவியை வாலி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சொன்ன உடனே ராமனுக்கு கோபம் வருகிறது. என்ன சொல்கிறான் தெரியுமா, ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனர் என்ன ஆரம் இங்கு தோல் தம்பிக்கு தன் அரசுரிமை பாரம் இந்தவன் பரிவிலன் ஒருவன் தன் இளையோன் தாரம் வவ்வினன். முக்கியமான விஷயம் இங்குதான் இருக்கிறான். தம்பி மனைவியை பெண்ணாக பார்க்க வேண்டும், மகளாக பார்க்க வேண்டுமே, இப்படி இருக்கிறானே என்று நினைத்து கோபம் வருகிறதாம். புலமையோயவன் உறவிடம் காட்டு, உலகமே வந்தாலும் நான் அவனை எதிர்க்கிறேன், அவனை கொண்டு விடுகிறேன் என்று சொல்லி வாலியை அழிக்கிறேன் என்று கோபத்தோடு கிளம்புகிறான். துன்பு தோன்றிய பொழுது உடன் தோன்றுவன் எவர்க்கும் முன்பு தோன்றலை அறிவதற்கு முடிவன் என்று எம்ப அன்பு சா அன்று என உரைத்தன ஐயன் நாக்கை என்பு தோன்றல் உரிகனின் பிரிவியவனோ. கிளம்ப நீ வாலியை அலை என்று சொன்னபொழுது சுக்ரீவன் நினைக்கிறான், இந்த ராமனுக்கு வாலியை கொள்ளும் அளவுக்கு சக்தி உண்டா என்று நினைக்கிறான். அப்பொழுது அனுமன் சுக்ரீவனிடத்திலே உறுதி கூறுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா, சங்கு சக்கர குறிவுல தனக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கள் அணி நிறமோ கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கங்கை கண்டேன். ஆஞ்சநேய பெருமான் அழகாக ஸ்கேன் பண்ணியிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், சங்கு சக்கர குறி உள தடக்கையில் தாளில் எங்கும் இத்தனை இலக்கணம் யாவர்க்கும் இல்லை அத்திருமாலே செங்கன் விற்கரத்து ராமன் இங்கு உதித்தனர். கவலைப்படாதே, இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனை பார்த்தவுடனே எனக்கு அன்பு தோன்றிவிட்டது, ஆகையினாலே பிரிவும் மன்னவன் பெரிவளையாற்றலை பெரியோ அருதி என்னின் உண்டு உபாயமு மத்வரு மரங்கள் நெறியின் நிந்தன ஏழில் ஒன்று உருவையின் நெடியோன் பொறிகொள் வெஞ்சரோ போவது காணென புகன்ற.
அப்படியான கவலைப்பட வேண்டாம். அனுமன் மிகச்சிறந்தவனாக இருக்கிறான். இவன் மிகச்சிறந்தவன், இவன் தான் தெய்வம் என்றாலும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இந்த மலாமரத்திலே ஒரு மரத்தை இவனை துளைக்க சொல், அவன் சக்தியை தெரிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறான். கம்ப ராமாயணத்திலும் வால்மீகியிலும் சில சில வேறுபாடுகள் உண்டு. சுக்ரீவன் ராமனுக்கு இரண்டு தேர்வு வைக்கிறான். துந்துவி என்ற எலும்பு கூட்டை தூக்கி போடும்படியும் அதை எளிதாக செய்துவிட்ட காரணத்தினாலே மீண்டும் மராமரத்தை துளைக்கும்படியும் சொல்கிறான் என்று இந்த ராமாயணங்களிலே வருகிறது. அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது சுக்ரீவனும் ராமனும் நட்பு கொண்ட உலகத்திலேயே இது ஒரு பெரிய ஒரு நட்பின் இலக்கணமாக, நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உடுக்க இறந்தவன் கைபோல அங்கே இருக்கன் கலைவதான் நட்பு என்ற நட்பின் இலக்கணமாக ராமபிரான் விளங்குகிறான். கோலஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச வீரியவான் தர்மஜசே கடக்யசே சத்திய வாக்கியோ திரவிரதா. இப்படி ராமனுடைய அற்புதமான பெருமைகளை காட்டக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவும் ராமனும் என்ற இந்த சரித்திரத்தை பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்து நெஞ்சதில் காம மகிழ்ந்து தெளிந்திருமே பூமகள்நாதன் புரிந்திடு நன்மயில் புன்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமார்த்தெழவாய் தொழி சூழகுடாரி மகாச்சாரியபுரோடும் சர்வை சமூகராஜாகிதற்கு தாயாத்து மங்களம் லட்சுமி வல்லபங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.